எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் நடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், ரோபோ சங்கர் கூட, ஆலம்பனான்னு ஒரு படம். இந்த இடத்துல லியோனி எதுக்குடா வந்தாருன்னு நிறைய பேர் இப்படியே முழிக்கிறாங்க. சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் இப்போ வர்றாரு அப்படின்ட்டு. நான் சம்மந்தம் இல்லாமல் வரல, என்னுடைய அன்பு சகோதரர் போஸ் வெங்கட் அவர்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். என்னை அழைத்தது ரோபோ சங்கர். அழைப்பதில் பேர் போட்டு அது இவ்வளவு அகலத்தில் போட்டால் தான் வருவோம் அப்படின்லாம் வம்பு பண்ணுற குரூப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். அழைக்காமே இந்த இடத்துல வந்திருக்கேன்னா அதற்கு ஒரே காரணம் அன்பு, பாசம், அந்த ஒரு நட்பு. இது மூணுக்கு தவிர வேறு எதையும் நான் சொல்ல விரும்பலை. மேடையில் நான் பார்க்க விரும்பிய, ரசிக்க விரும்பிய எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. சமுத்திரக்கனி சார் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அவர் நடித்த படங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபோன் நம்பர் வாங்கி வாங்கி பேசி பேசி இது வரைக்கும் பேசவே இல்லை. அவர் எடுக்கவே இல்லை ஃபோனு. என்ன காரணம்னு தெரில. லியோனிலாம் ஒரு ஆள் நம்ம எடுத்து பேசணுமான்னு நினச்சாரா, அல்லது ரொம்ப பிஸியாக இருக்காரா? அனேமா இந்த ரெண்டாவதாக தான் இருக்கான். அதனால் 3 வருஷமாக ஒரு கலைஞனை பாராட்டணும்னு நான் நினச்சி பாராட்ட முடியாமல் இதுவரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிறது சமுத்திரக்கனி சார் தான். அதனால் அவர் மேடையில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கலைஞன் அவர் மேடையில் உட்காந்துருந்த பார்த்தா. அதேமாதிரி ஒரு நல்ல டைரக்டர், மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன விக்ரமன் சார். காதல் படத்தில் திண்டுக்கல்ல எடுத்த படம், பரத்தோட படம். அந்த படத்தில் பாராட்டு விழா பாலாஜி சக்திவேல் திண்டுக்கல்ல வச்சுருந்தார். அப்போ பரத் மேடையில் சொன்ன விஷயம், நான் அந்த படத்தில் அந்த மதுரை ஸ்லாங் பேசுகிறதுக்கு உங்களுடைய ஆடியோ கேசட்டு போட்டு கேட்டு கேட்டு தான் சார் அந்த ஸ்லாங்கை நான் பழகினேன் அப்படின்னு பரத் சொன்னது இன்றைக்கி எனக்கு பசுமையான நினைவுகளாக இருக்கு. ஒரு நடிகருக்கு ஒரு ஸ்லாங்கை பழக்கி கொடுக்கறதுக்கு என் ஆடியோ கேசட்டு உதவி இருக்குன்னா அது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. இந்த படத்தில் அருமையாக என்னுடைய பலகால நண்பர், நண்பர்னு சொல்ல முடியாது, என் தம்பி ரோபோ சங்கர் சொந்த குரலில் ஒரு முதல் பின்னணி பாடகராக பாடியிருக்காரு. தொடர்ந்து அவர் நிறைய பாடல்கள் பாடணும்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆசையும். அவர் பாடின பாட்டை வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட மொபைலில் போட்டு காமிச்சார். நான் உடனே சொன்னேன், நீ என்னைய மாதிரி மேடையில் மிமிக்ரி பண்ணி கைதட்டு வாங்கினேன், நான் உன்னைய மாதிரி பாடி மேடையில் அந்த விழாவில் பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பாட்டை நான் காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 4 வரியாவது சங்கர் முன்னாடி பாடணும் அப்படின்னு நினச்சி நான் பாட வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய குரலை முத முதல்ல மேடையில் மிமிக்ரி பண்ணி பேசினது என் தம்பி. இதை விட உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. எப்படி பாடுறேன்னு பாரு. அதுக்கப்புறம் உன்னே மாதிரி நான் ஏறக்குறைய பாடினேன்னா மியூசிக் டைரக்டர் தம்பி மார்க் போடலாம். நீங்கள் கம்போஸ் பண்ணது என்னுடைய அருமை கவிஞர் விவேகா எழுதின பாட்டு. மூணு கால வாகனம், மூணு கால வாகனம் போகாத ரொட்டி இல்லை, மாசமான தாய்க்கு உக்காந்த ரெட்டி இல்லை. மூணு கால வாகனம் போகாத ரொட்டி இல்லை, மாசமான தாயிங்க உக்காந்த ரெட்டி இல்லை. அருமையான பாட்டு. நான் இந்த பாட்டை கேட்டோன்னே முழுசாக பாடலாம் நேரம் இல்லை. இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு வந்த ஒரு சிந்தனை, ரிக்ஷாக்காரர்களுக்கு எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் வந்து அந்த கை ரிக்ஷாவுக்காக முதலில் பாட்டு எழுதிய முதல் கவிஞன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதிபக்திங்கிற படத்தில் எழுதினார். தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்தை சான்று சொல்வார். தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்துவிட்டு தன்மான வீரர் என்பார். மர்மமாய் சதி புரிவார், வாய் பேசா அபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார். கர்மவினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். கர்மவினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் சொல்வார். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி,
போட்டு தான் தென்ன கெடி தந்துக்கண்ணா கெடி தான் தென்ன கெடி தந்துக்கண்ணா தான் தென்ன கெடி தந்துக்கண்ணா கெடி தான் தென்ன கெடி தந்துக்கண்ணா நாடி தளர்ந்தவங்க பாடி கணத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க பாடி பெருத்தவங்க பீடி குடிப்பவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க பொடி பசங்க பேரும் போக்கீறீங்க இன்னும் பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா வண்டிய உருட்டி வறுமைய விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்னாகணும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன் ஒரு படத்துல நடிச்சாரு, அதுல ரிக்ஷால பாட்டு எதுவுமே இல்லை. ஆனா அந்த படத்துல நடிச்சதுக்காக பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் பட்டம் கிடைச்சிச்சு ரிக்ஷா வண்டி ஓட்டி நடிச்சதுனால. அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாபு என்ற படத்தில் அந்த கைரிக்ஷா எழுத்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு கவிஞர் வாலி எழுதின பாட்டு. அந்த பாட்டுக்கு அந்த சமயத்தில் வந்து தமிழகத்தினுடைய சிறந்த பாடலுக்கான விருது கவிஞர் வாலி சாருக்கு வழங்கப்பட்டது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையந்தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. அதில் ஒரு மத ஒற்றுமைக்கான செய்தியை வாலி இணைச்சிருப்பார். புலாம் காதர் குலாவிலே கறி கிடக்குது அது அனுமந்தராவியலிலே கலந்திருக்குது மேரியம்மா கேரியரில் ஏறாயிருக்குது அது பத்மநாபர் ஐயர் வீட்டில் குழம்பி கிடக்குது சமையல் எல்லாம் கலக்குது அது சமத்துவத்தை வளர்க்குது ஜாதி சமயம் பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது அட சோத்த கண்டா பறக்குது அப்படின்னு ரிக்ஷாக்காரங்கெல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. அதற்கடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் பாச்சா படத்தில் ஆட்டோக்காரே ஆட்டோக்காரே நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன்னு கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின பாட்டு. அதற்கு அடுத்து ஆட்டோக்காரர்களுக்காக ஒரு கவிஞன் பாட்டு எழுதியிருக்காருன்னா என்னுடைய அருமை சகோதரர் கவிஞர் விவேகானந்தம். ரொம்ப எளிமையான வாசகங்களை போட்டு அந்த வாசகங்களை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு பிறகு எளிமையான வார்த்தைகளை போட்டு எழுதிய எங்கள் விவேகாவுக்கு மனமார்ந்த பாட்டுகளும் பாராட்டுகளும். இன்னும் தொடர்ந்து அவர் பாட்டு எழுதினேன். அதே மாதிரி ஒட்டுமொத்த மெட்ராஸ் உள்ளங்கையில் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கடைசி அதில் எனக்கு பிடிச்ச வரி எதுன்னா கோடீஸ்வரன் அம்பானியும் குப்பக்கார சம்சாரியும் எங்களை பொறுத்தளவு சவாரி தாண்டா. யார் வந்து உட்காந்தாலும் எங்களுக்கு சவாரி தாண்டான்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. 10 கோடி ரூபா வச்சுக்கிட்டு பையில் வச்சுட்டு வர்றவனா பையில் காசு இல்லாமல் இப்பிரசவத்துக்கு இலவசமாக வர்றவங்களும் எங்களுக்கு சவாரி தான். எங்களுக்கு பொது உடைமை தத்துவத்தை விளக்குகின்ற ஒரு அருமையான வாகனம் ஆட்டோ என்ற ஒரு நல்ல தத்துவத்தை எழுதிய கவிஞர் விவேகாக்கு மியூசிக் டைரக்டருக்கு இவை அத்தனைக்கும் காரணமாக இருந்த என்னுடைய இனிய நண்பர் போஸ் வெங்கட்டனுடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. கதாநாயகன் கதாநாயகி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். போஸ் வெங்கட்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வாய்ஸ் தான். அடடா ஒரு மேன்லி வாய்ஸ். ஒரு ஆம்பளைக்கு அப்படித்தான் இருக்கணும் குரல். எங்கள் ஊரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், பேசலாமா நேரம்? எங்கள் ஊரில் இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஒருத்தர், நல்ல கண்ணங்கரு ஜம்முன்னு புலவு பெரிய 5.75 அடி. ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு, வீட்டில் பொருள்லாம் திருடிட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு அழுதுருக்காங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வாங்க உட்காருங்க சொல்கிறேன். அவனுக்கு ரெண்டு பேரும் நாங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கிறோமுங்க. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் பேசாமையாவது இருந்துடுறோம். இல்லை சும்மா கொடுங்க நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்றக்காரு. ஐயா வேணாம் ஐயா, உன்னை பார்த்தாலே திருடிங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க, இல்லாட்டி உன் கூட சேர்ந்து அவனுங்களும் திருட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் கிளம்புறோம்யான்ட்டாங்க. ஒரு மனிதனுக்கு அந்த குரல் என்பது ரொம்ப 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 முக்கியம். அது அரசியலுக்காக இருந்தாலும் சரி சினிமாவுக்காக இருந்தாலும் சரி. என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அந்த பாரதிராஜ் அவருடைய குரல் இன்னும் கேட்டாலும் கைதட்டுறான். அதே மாதிரி அரசியல் மேடையில் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அந்த குரலுக்கு இணையான ஒரு குரல் இதுவரைக்கும் அரசியலில் குரலுக்காக கைதட்டு வாங்கினது யாரும் இல்லை. சினிமாவில் அது மாதிரி ஒரு சில குரல்கள் இன்னும் பேசினாலும் கைதட்டுவாங்க. ஏய் ப்ளேடி நான்சென்ஸ் ஒன் ஒன்ஸ் அ ஃபானி அ டைம் எவன்டானா சொல்கிறத கேட்க மாட்டேன்டா ப்ளேடி நான்சென்ஸ் சொன்னானோ பேசுகிறான் யாருன்னே சொல்லலை. நீங்கள் பாட்டு கைதட்டிருக்கீங்க. அப்போ அந்த குரல் எப்படி ஜெயிச்சிருக்குன்னு பாருங்கள்.
அப்படிப்பட்ட ஒரு மேன்லி வாய்ஸ் எங்கள் போஸ் வெங்கட்டுக்கு. அவர் பேரை பாருங்க, போஸ் வெங்கட். போஸுங்கிறது ஒரு வீரத்தின் அடையாளம், சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு வீரனின் பெயர் போஸ். அதுக்கடுத்து வெங்கடாஜலபதி காசு, போஸு காசு, எப்படி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? போஸு வந்து துணிச்சல், அதுக்கு அடுத்து காசு. போஸுக்கிட்ட இருக்கக்கூடிய துணிச்சலின் மூலம் அவர் மிகப்பெரிய வருமானத்தை பெறுவார், போஸ் வெங்கட். அதனால் அந்த துணிச்சலான ஒரு நடவடிக்கை, ஒரு அருமையான இயக்கத்தின் முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறார். கன்னி மாடம் என்ற படம், துளசி மாடம்னு ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதில் வந்த டிஎம் சவுந்தரராஜன் சுசிலா அவர்கள் பாடிய ஒரு பாட்டு, ரொம்ப வெற்றிகரமான பாட்டு. சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒரு தீ விழித்திருந்தால் அவன் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான். துளசி மாடம்ங்கிற படத்தில் பாட்டு. அந்த துளசி மாடம் எப்படி வெற்றி பெற்றதோ அதைவிட பன்மடங்கு இந்த கன்னி மாடம் வெற்றி பெற்று என் இனிய நண்பன் போஸ் வெங்கட் இயக்கத்தில் ஒரு மாபெரும் முத்திரையை பதிக்க வேண்டும். என் அருமை தம்பி ஆட்டோ சங்கர், ஆட்டோ சங்கர்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஆட்டோ பாரு மாதிரி, ஐயோ சாரி தம்பி, மனுஷங்க தம்பி, ஐயோ பதிவு பண்ணிட்டேனே, ஆட்டோ சங்கரில் ஆட்டோ பாட்டு பாடிய ரோபோ சங்கர், ஆன்மீக இயக்குனர் கே சங்கர், மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் நம் மிகப்பெரிய சங்கர், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், என்றும் எங்கள் கலைஞர் என் ரோபோ சங்கர். அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் பாடிய ஒரு பாடலை என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கலந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என் வாழ்க்கை வரலாற்றில் முதன்முறையாக கலந்து கொண்ட இசை ஆடியோ வெளியீட்டு விழா இதுதான். அதனால் இது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. ஆலம்பனா என்ற ஒரு படத்தில் ஒரு தாத்தா கேரக்டரில் நடிச்சிருக்கேன், நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அது ரொம்ப அற்புதமான கேஜேஆர் ஸ்டுடியோஸ் 22 வருஷம் கழித்து ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னால் முடிந்தவரை நடித்து கொண்டிருக்கிறேன். சினிமாவில் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்ட்டு அந்த கேமரா முன்னால் நின்ன பிறகு தான் தெரிஞ்சு. மேடையில் பேசிடலாம் 3 மணி நேரம், இம்மிடியட் ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அடிக்கிற ஜோக்குக்கு டக்குன்னு உடனே இம்மிடியட் ரெஸ்பான்ஸ், சினிமாவில் அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நடித்தாலும் இப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேமராக்காரங்கெல்லாம். அதில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இந்த ரியாக்ஷன் ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க பாருங்கள் டைரக்டரு, சார் கொஞ்சம் வேதனை படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுங்க சார் அப்படின்னாரு. நான் அப்படியே வேதனை, என்னையால் முடிஞ்ச வேதனையை நான் பட்டேன். அப்புறம் கிளிசரின்லாம் தடவி விட்டாங்க, கண்ணு தான் கலங்குதே ஒழிய வேதனை வரமாட்டேன்னு சார். யாரோ திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் வேதனையை நல்லா படுங்க சார்னு அந்த டைரக்டர் பாரி கே விஜய் வேதனையை வாங்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணார். அப்புறம் உங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை நினச்சிக்கிட்டே வேதனை படுங்க சார்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் இப்படியே இப்படி வேதனை வந்துச்சு. ஓகே ஓகே, எஸ் எஸ், திஸ் இஸ் வேதனை, திஸ் இஸ் வேதனைன்னாரு. 12:30 எடுக்க வேண்டிய வேதனை 1:50 எடுத்து முடித்தாங்க. இது மேடையில் எனக்கு கிடையாது, 3/4 நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன் என் வேலையை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் இந்த சினிமா நடிகர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு இப்போ நான் நடிச்சிட்ருக்கிற படம். அதனால் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை வழங்கி அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் பேசுகிறதுக்காக காத்திருக்காங்க. அப்போ தான் எல்லோரும் சினிமாக்காரங்களாம் யோசிப்பாங்க, இந்த பேச்சாளர்களை கூட்டி வந்தால் இதே தான் நேரத்தை ஒப்பேத்திடுவாங்க, அவங்கள நிப்பாட்டின்னு பேப்பர் வைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை வரைக்கும் வராமல் மீண்டும் மீண்டும் என் அன்பு நண்பர், என்னுடைய திராவிட சிந்தனையில் என்னோடு ஊறிய என் அன்பு சகோதரன் போஸ் வெங்கட்டின் இந்த கன்னி மாடம் ஒரு மிகப்பிறந்த வெற்றி பெற்ற படமாக, மக்களின் ஏகோபித்த பாராட்டு பெற்ற படமாக வளர வேண்டும், வாழ வேண்டும், மிகப்பெரிய நல்ல படமாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இவர் ஆக்சுவலாக நான் போஸ்படின்னு தான் கூப்பிடுவேன். எல்லோரும் எங்கள் அண்ணன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வயசில் மூத்தவர் தான், அதனால் தான் அண்ணன்றாங்க. பட் எனக்கு அவர் என்றைக்குமே போஸ்படி. கிட்டத்தட்ட எல்லோரும் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு 9 வருஷம் 10 வருஷமாக வந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ நான் காலத்தாமதம் ஆனதுனால என்னால் சாங்ஸ் வந்து பார்க்க முடியல. பட் ட்ரெய்லர் பார்த்தேன். எப்போவுமே ஒரு
ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணும்போது தான் நம்மளோட பெஸ்ட்டு வந்துட்டு வெளியில் வரும். அது வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்மளுக்கு ப்ரொடியூசர் அவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு கொடுக்கும்போது ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா டைரெக்ஷன் டீமாக இருக்கட்டும், மியூசிக் டைரெக்ஷன் டீமாக எல்லா டீமுக்குமே வந்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆகிடும். அது வேறு வழியே இல்லை, 31 நாளுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். ஸோ அந்த ஒரு கட்டாயத்துக்கு ப்ரொடியூசர் தள்ளினது ஒரு விதத்தில் நல்லது தான், பிகாஸ் நான் அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் இருந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன், பார்த்த உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கர ரியலிஸ்டிக் ஒரு அப்ரோச் இருந்தது ஃபிலிமில். அது இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில் டெஃபினட்டாக இந்த ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் வந்துட்டு ஜனங்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அண்ட் போஸ்படி டோன்ட் வரி, நீங்கள் என்ன சம்பாதிச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியல, பட் நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கீங்க. எல்லாருமே உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தாட் ப்ராசஸ், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் கலர் உங்கள் மேலே இருக்குங்கிறது இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தெரிஞ்சுது. ஸோ என் விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடினா கூட நடிக்கலாம் அவர். ஸோ நல்ல ஒரு டீம், ஆக்சுவலாக எல்லா டீமே ஒரு நல்ல ஒரு ஒரு பாண்டிங் இருந்தது, நல்ல ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தது. அது ரொம்ப முக்கியம், டசன்ட் மேட்டர் இட்ஸ் அ பிக் ஃபிலிம் ஒரு ஸ்மால் ஃபிலிம். ஸோ அந்த டீம் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ரசித்து தன்னை ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம். ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் எஸ்பெஷலி போஸ், அவரோட பல பரிமாணங்கள் பார்த்துருப்போம், பட் டைரக்ஷன் இஸ் சம்திங் விச் இஸ் அன் அல்டிமேட் கோல் ஃபார் எனிபடி. ஸோ அதை அவரோட பேபி மாதிரி அவர் பார்த்து இந்த படத்தை ரொம்ப அழகாக வந்துட்டு இசை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இதுக்கு மேலே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப், அது ரிலீஸ். ஸோ டெஃபினட்டாக அதை நல்லபடியாக பண்ணி இந்த படம் எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும். பத்திரிகை நண்பர்கள் நல்ல படங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ விஷிங் த ஹோல் டீம் வெரி ஆல் த பெஸ்ட். பல பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம், மற்ற இசை வெளியீட்டு விழாவை விட இது எனக்கு ரொம்ப பிரத்யேகமான இசை வெளியீட்டு விழா. அதில் முதல் நன்றி வந்து லியோனி அண்ணனுக்கு தான் சொல்லணும், ஏன்னா நிறைய ட்ராவல் அவரோட அண்ணனோட பண்ணியிருக்கேன், நிறைய ஊர், நிறைய ஃபாரின் ஷோஸ் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார், பட் நம்ம மாமாட்ட எப்படி சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறது, அதனால் அந்த மாதிரி மாமா 3 மணிக்கு ஃபங்க்ஷன் வரேன்னு சொல்லிட்டாரு, 7:30 மணிக்கு அவருக்கு ட்ரெயின். அப்புறம் உடனே இவர் டக்குன்னு 7 மணி ஃபங்க்ஷன்ட்டாரு, திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா கூப்பிட்டாங்க, இல்லைப்பா 7:30 ட்ரெயின்ப்பா என்ன ஆகுது, சரி ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஃபோன் பண்ணி வேணால் விஷ் பண்ணியிருக்கேன்னு. திரும்ப 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து போஸ் வெங்கட்டுடைய இந்த நிகழ்வை நாம் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் ட்ரெயினை கேன்சல் பண்ண நான் காரில் கூட போய்க்கிறேன், கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன், சர்ப்ரைஸாக வச்சுரு அப்படின்னு சொன்னார். முதல்ல அதுக்கு வந்து அண்ணன் லியோன் எனக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா திரைத்துறையை சார்ந்த எல்லா கலைஞர்களுக்கும், விக்ரமன் சார்ட்ட வந்து நான் சென்னை காதல் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பரத் டார்லிங், என்னை முத ஒரு சிங்கராக அவதரித்த அந்த மகான் ஹரிசாய், அவருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல கைத்தட்டிடலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு நாளாக ரோபோ சங்கர் இருந்த ஒரு ஆள் இனிமேல் சிங்கர் சங்கராக மாற்றிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த குடுப்பனை வந்து அவருக்கு தான், அதுவும் அந்த ஸ்க்ரீன்லேயே நான் போட சொல்லிட்டேன், இந்த பாடலை அடம்பிடித்து பாடியவர் ரோபோ சங்கர்னு போடுங்கன்னு சொல்லிட்டேன், அதனால் அப்படி தான் வரும். அதுக்கு வந்து இசையமைப்பாளருக்கு பெரிய நன்றி. அப்புறம் மாமா போஸ் வெங்கட், அவர் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப்பு, என்ன ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அவர் வந்து முதல்ல ஊரில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு தான் அவருக்கு ஆசை, பட் டைரக்டர் ஆக முடியாமல் நடிகராகி அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இந்த ஒரு 18 வருஷம் வந்து ட்ராவலிங்கில் பயங்கர ஸ்ட்ரகிள், அதை தாண்டி தன்னுடைய என்ன தொழில், நம்ம முத முத என்ன வேலை பார்த்தோம், ஒரு ஆட்டோ டிரைவருடைய கஷ்ட நஷ்டம் என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அதை மையப்படுத்தி தான் முதல் படம் பண்ணணும்னு சொல்லி அதே படத்தை பண்ணியிருக்காருன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஸோ அவருடைய முதல் படம் கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி. என் வீட்டில் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே அவரை கேட்காம, அவங்க வீட்டில் கேட்காம எடுக்கவே மாட்டாங்க. நான் முத முத வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், உடனே என் வீட்டில் 2nd உலக போரின் கடைசி குண்டு எங்கம்மா இருக்க, பின்னாடி தான் இருக்கியா, பயந்துட்டேன், பைக்கா இடத்துக்கு ஆட்டோவில் போக வேண்டியதான் ப்ரோக்ராம் கொண்டு வந்து பைக் என்ன. உடனே அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் அவங்க அண்ணனுக்கு தான், அண்ணா அவர் பைக் வேணும்னு கேட்குறாருன்னா என்னென்ன பண்ணுறது, இல்லைம்மா வாங்கி கொடு,
வாங்கினான்னா கண்டிப்பாக அந்த பைக்கு மூலயமா அவன் 500 ரூபா சம்பளம் வாங்குறான்னா 800 ரூபா சம்பளம் வாங்குவான். அந்த காசு அவனுக்கு வந்து அந்த டியூ கட்டிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, பைக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் யார், மை சகோ, மை ஸ்வீட் ஹார்ட், மை டார்லிங், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சகோ. மக்கள் செல்வன் வந்தாலே அந்த இடத்துல அழகுதான். ஸோ பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், உடனே அங்கே ஃபோன், பைக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து, இல்லைம்மா நம்ம ஒரு 500 ரூபா வாடகைக்கு இருக்கோமே, ஒரு 4000 ரூபா வாடகைக்கு வீடு வருது அங்கே போகலாம், 4000 ரூபா மாதம் வாடகைக்கு எடுத்தோம். ஏன்னா உடனே ஃபோன், ஏன் என்னென்ன இப்படி 4000 ரூபா வாடகைக்கு மாதம் 4000 ரூபா வண்டிக்கு டியூ, என்னென்ன கட்டுறது, வீடு இந்த வீடை விட்டு அடுத்த வீடு போகிறோம், அதுக்கடுத்து பெரிய வீடு வாங்க போகிறோன்னு அர்த்தம், தைரியமாக போ. போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை, எல்லாருமே காரில் போகிறாங்களே, நம்மளும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன டபரா காரிலையாவது போயிடுவோம், ஒரு 4வது 5வது யூஸ் பண்ண காராக கூட இருக்கட்டும், பட்டு காரில் போகணும்னு ஆசை. குதிச்சுட்டா, யோசிச்சு பாருங்கள், பழைய வீடு அது, இப்போ குதிச்ச புதுக்கி 2000 இருக்கும். அப்படி உடனே போகும், கார் வாங்கணுன்ற, இல்லை கார் வாங்கினானா அவன் இப்போ போய் இறங்கும் போது அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குமா, போவான் கண்டிப்பாக, அது அவனுக்கு சம்பாரித்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் முதல் காரு, இப்போ அதுக்கப்புறம் வாங்கினது, அப்புறம் சொந்த வீடு வாங்கினது, அப்புறம் 2வது கார் வாங்கினது, இப்போ கார் வாங்கின வரைக்கும் எல்லாமே அவருடைய டிசிஷன் இல்லாமல் எங்கள் வீட்டில் எதுவுமே சேங்ஷன் ஆகிறது, கையெழுத்து மட்டும்தான் நான் போடுறது, மற்றபடி வந்து எல்லா டிசிஷனும் வருது தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப குடும்பத்தில் நம்ம முக்கியமான ஒருவர் அன்பு மாமா போஸ் வெங்கட், அவருடைய முதல் படம், முதல் இயக்கத்தில் வரக்கூடிய படம், இது மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை ப்ரே பண்ணிக்குவோம். தேங்க்யூ மாமா, ஐ லவ் யூ ஆல். ஒரு சின்ன திரையிலேருந்து வந்து பெரிய திரைக்கு வந்து ஒரு நல்ல நடிகராக தன்னை நிரூபித்தவர் போஸ்வங்க, அதே மாதிரி நிச்சயமாக நடிகராக இன்றைக்கி இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு, இதுலேயும் பெருசாக ஜெயிப்பார். நான் வந்து சமீபகாலமாக ஒரு 1 வருஷமாக நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன், எதுவும் ஃபங்க்ஷனுக்கே போகிறதில்லை பொதுவாக, ஆனால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நிறைய விழாக்களுக்கு போயிருக்கேன். இவ்வளவு நகைச்சுவையோடு இருந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எல்லாருமே நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அழகாக பேசி ரொம்ப கலக்க வச்சாங்க, அதற்கு அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக லியோனி சாருக்கு, ரோபோ சங்கருக்கு, சமுத்திரக்கனி அங்கேருந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தார் ஃபுல்லாக, அவருக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் எந்த ஜானரில் இருக்குன்னு எனக்கு தெரியல, நிச்சயமாக ஏன்னா ட்ரெய்லர் சாங் பார்க்கல, நிச்சயமாக ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா போஸ் வெங்கட் வந்து நான் தூரத்துலேருந்து பார்த்தாலும் கூட ஒரு நல்ல நடிகர், நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பை கொடுப்பார். எம்ஜிஆர் அப்படி தான், நல்ல நடிகராக இருந்து தான் எம்ஜிஆர் நல்ல நல்ல படங்கள் டைரக்ட் பண்ணார். அவர் நாடோடி மன்னன் ஆகட்டும், உலகம் சுற்றும் மாலிமன் ஆகட்டும், அந்த மாதிரி இவரும் ஒரு நல்ல படம் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். முன் நண்பர் இவர் முருகதாஸ்ன்ற நண்பர் ஒரு கருத்து சொன்னார், அது நான் 100% அதை வரவேற்கிறேன். அன்புமணி அவர்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் சிறு படங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருந்தார், அது ரொம்ப பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. திரைத்துறையின் சார்பாக குறிப்பாக வந்து சிறு பட இயக்குனர் அப்படின்ற முறையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இப்போ சமீப காலமாக சின்ன படங்கள் தான் பெரிய வெற்றி பெற்றிருக்கு, அறமாகட்டும், அருவி படமாகட்டும், இப்படி எத்தனையோ எண்ணற்ற படம், மாநகரமாகட்டும், இப்படி எத்தனையோ எண்ணற்ற படங்கள், சின்ன படங்களுடைய சக்ஸஸ்னுடைய அந்த ரேஞ்ச் வந்து யாருக்கும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாயில் எடுத்த படம் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது, அந்த வெற்றி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் 100 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்த படங்கள் பெரும்பாலும் தோல்வி அடையுது, அப்படி இல்லைன்னா அது 102 கோடி ரூபா இல்லை 103 கோடி ரூபா தான் கலெக்ட் பண்ணுது. ஸோ அந்த அதனுடைய வெற்றி, அதனுடைய கலெக்ஷனோட சின்ன படங்கள் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணுது, ஆனால் அதை யாரும் சின்ன படங்களை என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க, என்ன காரணம்னே தெரியல. இந்த நிலைமை மாறணும், சின்ன படங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தரமான படைப்புகளை உருவாக்க முடியும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படின்னா ஓகே, அம்மான்னு கூப்பிட்றது தான் எனக்கு இப்போ எதுவும் மாதிரியே இருக்குது. சரி ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். கன்னி மாடம், இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து போஸ் வெங்கட் எங்கிட்ட வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் சொன்ன விஷயமே வந்து, நான் சொல்லப்போவது என்னோடய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடந்த விஷயம், தெரிஞ்சதுங்களை நான் பார்த்த விஷயம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது கதை சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் ஆட்டோ ஓட்டியிருக்கு, அதுதான் என்னோடய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டாக வர்ற ஒரு படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த நான் சொன்னேன். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து ஒரு ப்ரொடியூசர்
கதை கேட்கும்போது என்ன மற்ற ப்ரொடியூசர் மாதிரி என்ன நினைக்கிறதும் இல்லை. நான் எப்போவுமே கண்டென்ட்டு தான் நான் நம்பி ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னால் வர்றது ஒரு படத்தோட கண்டென்ட்டு தான். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு அப்புறம் நம்ம யாரை வச்சு நடிக்கிறதோ மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு செகண்டரி. ஒரு படத்தோட கண்டென்ட்டு வந்து நமக்கு வந்து அது வந்து சேர்ற விஷயம். இது மக்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படியுமே இது காட்டணும், இதுதான் வந்து இந்த படத்தை பண்ணணும், இது பண்ணி வந்து நம்ம மக்களுக்கு காட்டினா இது போய் சேருங்கிற விஷயம் வந்து அதுதான் நான் எப்போவுமே ஒரு படத்தை பற்றி நான் யோசிக்கிற விஷயம். இவர் கதை சொல்லி ஆரம்பிச்சுன்னா கதை என்ன சொல்கிறது கூட எனக்கு நடித்து தான் காட்டினேன். ஈச் அண்ட் எவ்ரி சீன் டயலாக் டயலாகோட அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இருந்தாலும் நான் கதை கேட்கலை. நான் சும்மா வந்து ஒரு படம் எப்படி பார்க்குறதோ அதே மாதிரி நான் அந்த எல்லாமே உட்காந்துக்கிட்டு கேட்டு முடிச்சுக்கிட்டு அவரை மூஞ்சி பார்த்தா நான் அவரை மூஞ்சியில் பார்த்துக்கிட்டு அவர் நான் என்ன சொல்ல போகிறது தான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கும். நான் மற்றபடி எதுவுமே கேட்கறதில்ல, எதுவுமே கேட்கலை. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கேட்ட ஒரே விஷயம், நம்ம எப்போ ஷூட் போகலாம் இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டேன். அது அவரு சுமை சார்னு கேட்டேன். ஆமாம், இந்த படம் எப்போ ஷூட்டு போகலாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. எப்போ வேணாலும் போகலாம் சார் அப்படின்னு. அப்போது அவன் ஃபேஸில் வந்து அவங்களோட ரொம்ப வருஷ காலமாக இருக்கிற ஒரு ட்ரீம், ஒரு எப்போவுமே ஒரு ஆளுக்கு வந்து அவங்களோட ஒரு பெரிய கனவு, எப்போவுமே ஒரு இருக்கிற ஒரு பெரிய கனவு வந்து இதுதான் நடக்க போகிற நம்ம கண் முன்னாடி வந்து அதுக்கு ஒரு க்ரீன் லைட் காட்டுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதே லைஃப்பில் வந்து பெரிய விஷயந்தான். அது எல்லாரும் வாழ்க்கையிலுமே இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற கனவில் இருக்கிற மாதிரி தான் அது வந்து நடக்கப்போகுது. எல்லாம் அது இப்போ வந்து உறுதியாகிடுச்சு, அது நடக்க இப்போ தான் நடக்கப்போகுதுங்கிறது வந்து எல்லாரோட லைஃப்லேயும் வர்றது தான். ஸோ அவரோட லைஃப்லேயும் அது அவங்க முன்னாடியே வந்துடுச்சு. ஸோ அவங்களோட அந்த ஹாப்பி, நம்ம எல்லாருமே வந்து அதில் ஹாப்பி. இவங்களை கொண்டு போய் இந்த கதை கேட்க வச்சதே மை பிரதர் ஸ்ரீராம் கார்த்திக், நம்ம படத்தோட ஹீரோ. படத்தோட ஹீரோன்னு சொல்கிறதோடு பெருசா இஸ் மை பிரதர். ஓகே, இப்போது ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் இது எல்லாமே ஆஸ் எ ப்ரொடியூசர் என்னுடைய எல்லா நாளிலும் ஷூட் நடந்த எத்தனை நாள் இருந்தாலும் எல்லா நாளிலும் ஷூட்டிங் ஸ்பாட்டு அட்டன் பண்ணுற ஆள் தான் நான். ஒரு படத்தோட லொக்கேஷனோட ஜாஸ்தியாக ஒரு படத்தோட லொக்கேஷன் இல்லாமல் ஒரு வீடு மாதிரி எப்பவுமே நான் போனால் எல்லாரு கூடயும் கலந்து பேசி அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டு அதுதான் என்னோடய பழக்கமே. எனக்கு வந்து யாரையும் வந்து கேரவன் இருந்தாலும் எனக்கு கேரவனில் உட்கார்றதுக்கு இல்லை. கேட்டால் சொல்லுங்கள் சார் உங்கள் கதா கேரவன், எனக்கு கேரவனே தேவையில்லையே, நான் கேரவனுக்கு உட்கார வரல. நான் வந்து இதுக்குள்ளே வந்து இவங்களில் ஒரு ஆளாக உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறதுக்கு இது எப்படி முன்னால் போகுது. ஏன்னா நான் வந்து இந்த படமாக ஆல்ரெடி நான் பார்த்தாச்சு என் கண்ணில், எனக்கு கதையோட ஜாஸ்தி நான் படம் பார்த்தாச்சு. அது வந்து எப்படி நம்ம வந்து இது செய்ய போகிறது, நடக்கிறது எப்படி, இது என்ன ஷூட்டிங் எப்படி போகிறதுங்கிறது பார்க்குறது தான் என்னோடய மற்ற எல்லாமே வேலை. படத்துன்னா எப்பவுமே வந்து ஒரு கப்பல் மாதிரி தான், அதுக்கு வந்து நல்லா ஒரு கேப்டன் வேணும், ஒரு சீஃப் வேணும், அதோடு ஜாஸ்தியாக வந்து க்ரூஸ், அது ஒரு பெரிய விஷயம். இவங்க எல்லாமே சேர்ந்தா தான் ஒரு கப்பல் வந்து அதுக்குங்கிற ஒரு பேருமே அது நல்லா ஒரு இடத்துல போய் சேரவும் முடியும். அது வந்து நம்ம செட்டில் அப்படியே நடந்துருச்சு. அது மாதிரி தான் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி வந்து நம்ம எல்லாரோடைய எஃபர்ட்டில் வந்து இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ரிலீஸிங்க்கு வந்து வர போகிறோம், அதோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தான். அப்போ இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை நல்லா ஆசீர்வாதம் பண்ணி தியேட்டரில் போய் உட்காந்து இந்த படம் என்னங்கிறது நீங்களே பார்த்து எல்லாருமே எப்பவுமே சொல்கிறது தான் நம்ம படத்தை பற்றி நம்ம ஜாஸ்தியாக பேசுவோம் நல்லதான் பேசுவோம் அப்படின்னு. இது அப்படி கிடையாது, உங்களுக்கே பார்த்தா தெரியும் இது ப்ரொடியூசர் என்ன பேசியிருக்குதோ அதுதான் இந்த படம்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் எல்லாருமே இங்கே வந்து இது கலந்து கொள்வது ரொம்ப நன்றி. காதல் அடைவது உயிர் இயற்கை, அது ஒரு கட்டில் அகப்படும் தன்மையதோ, சாதல் அடைவதும் காதலிலே, இனி தடங்கள் ஏதேனும் ஒன்று கண்டால். பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் காதலர் தினம் வாழ்த்துக்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் மீடியா தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உங்களுக்கு சிறந்த வணக்கங்கள்.
கன்னிமாடன்னாக்க ஃபஸ்ட்டு போசன்னை பற்றி தான் சொன்னோம். அவரை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. இதுக்கப்புறம் 96 நூறாவது நாள் விழாவில் வந்து போசன்னை வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்பர் கொடு அப்படின்னாரு. சரி, நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம விழா முடிஞ்சிடுச்சு. நம்ம வீட்டில் போய் யோசிச்சுட்ருக்கேன், ஐயோ என்னடா இதுன்னு. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன படம் சின்ன வயசுலேருந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கூச்சப்படுவேன். டக்குன்னு ஏதாவது ஒன்று கேட்டால் என்னடா இது மாதிரி சொம்படிக்கிறாங்களான்ற மாதிரி நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு யோசிச்சு பேசுவேன். ஆனால் திடீர் கால் பண்ணார், கால் பண்ணி தம்பி இதுமாரி ஒரு படம் பண்ண போகிறேன்டா, நீ நடிக்கின்றனார். ஓகே நான் அப்படியே இல்லைடா தம்பி அப்படின்னாரு. என்ன நான் பட்ஜெட்டாக நான் ஓகே நான் பரவாயில்ல நான் பண்ணுறேன்னா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் போனால் இது வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு அண்ணன். இப்போ சினிமாவில் எப்படி சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், இளைய தளபதி, அல்டிமேட் ஸ்டார்ன்ற மாரி அண்ணனா அது போஸ் அண்ணன் தான் எல்லாருக்கும். அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துடலாம். அடுத்தது மியூசிக் டைரக்டர் ஏழைகளின் ஏ ரகுமான், ஜாலி பாட் படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ், யங்ஸ்டர்களை கவர யுவன் சங்கர் ராஜா, ஆட்டத்துக்கு அனிருத், அதுமாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவி தான் சாய் ஹரிஷ். அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு வருவார். அது வந்து என்னுடைய திருச்செந்தூர் முருகனும் கூட துணையாக இருப்பார். அடுத்தது ப்ரொடியூசர் சார், ஃபஸ்ட்டு போஸ் அண்ணன் இவர் தான் ப்ரொடியூசர்னு நான் வந்து வணக்கம் முதலாளி அப்படின்னேன். ஏ இந்த முதலாளியோட பறஞ்சிடும், நானும் இவட ஒரே ஃப்ரெண்டாகிட்டே இருக்கேன் அப்படின்னாரு. ஆன்லைன்லேருந்து இது வரைக்குமே ஃப்ரெண்டாகவே தான் இருக்காரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொன்று, இது ரொம்ப பட்ஜெட் படம், சின்ன படம், பெரிய படம் அப்படின்னு சொல்கிறதுல சின்ன சின்ன படங்களை வந்து நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் தூக்கி போயிட்டு வேறு இடத்துக்கு போய் எடுத்துகிட்டு போகணும். இல்லைக்கா பெரிய படம்லாம் வந்து ஃப்ளைட்டு மாதிரி ஏறி பைலட்டு சாவி போடனா சொர்றன்னு அதுக்கு ஒரு பாதை இருக்குது, நேராக போய் அந்த இடத்துல தங்கிடும். சின்ன படம்லாம் வந்து பட்டம் வர்ற மாரி அதுக்கு மாஜா போட்டுக்கின்னு அதை கட்டிக்கின்னு வாலு கட்டி ஈர்த்துக்கின்னு அதை தூக்கி பறக்க விடுறதுக்குள்ளே போதும் போது நாங்கள் போகுது. அதனால் தயவு செஞ்சு சின்ன படத்துக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த அண்ணன் அன்புமணி அண்ணன் கூட இந்த சின்ன படத்துக்கு வந்து முதலமைச்சரை சந்திச்சு இதுக்கான ஒரு வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு இயங்கிட்டுருக்கோம். முதலமைச்சர் ஐயாவும் செவி சாத்தி இதுக்கு ஒரு மாதத்தில் ரெடி பண்ணிட்டாருன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து நான் ராஜா மகன் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், அது சின்ன பட்டம் தான், மேலே எப்படியாவது பறந்தன்னு ஒரு அல்பாசு தான். நான் பேசுறதுல ஏதாவது பொருள் குற்றமோ சொல் குற்றமோ இருந்தாலும் தங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னி தருவீர்களோ அதுபோல் என்னையும் மன்னிக்கல் என்று நன்றியுடன் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பெருமகிழ்ச்சி உண்மையிலே. தொகுப்பாளருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம், கைத்தட்டலாம். உண்மையிலே மைக்கு பிடிச்சி பேசுகிறவங்க ரொம்ப கஷ்டம். வெளியே வந்து சொல்லிக்கிறான் நல்லா பேசுகிறமா நல்லா பேசலாமான்னு. கோர்வையாக 10 வார்த்தை பேசுகிறவங்க ரொம்ப கஷ்டங்கய்யா. அது ரொம்ப அழகாக பேசுகிற மக்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள், பிடிச்சிருக்க பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் இந்த நேரம் குறையாக இருக்கிறதுனால 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் நான். இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல மேடையில் உட்கார்ந்த மேம்பக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே ஊடக நண்பர் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெங்கடண்ணா, போஸ் வெங்கடண்ணா பற்றி நிறைய சொல்லலாம். சிறந்த மனிதர் அவர். அவர்கிட்ட நடிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் அவர் படத்தில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி. அவர் நடிக்கிறதை பார்த்து 20% நடித்தா போதும் நான் பெரிய நடிகராக தெரியும். அப்படி கற்றுக் கொடுப்பாங்க. பெரிய சீன்லாம் கிடையாது. என் தம்பிக்கு எல்லாரும் சொல்லுவேன், என் ஸ்டுடியோ மக்கள் எல்லாருக்குமே, 60 நடிக்கணும், 68 சீன் நடிக்கணும் அவசியம் இல்லை. படத்தில் ஒரு சீன் நடித்தா போதுங்களா, அந்த படம் சூப்பராக இருக்கணும், அந்த சீன் நமக்கு தீனி போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் அப்படி தான் வந்திருப்பேன். நான் ஒரே ஒரு சீன் தான் நடிச்சிருக்கேன். எனக்கு மொத்தமாக 2 மணி தான் ஷூட்டிங்கு. ஆனால் ரொம்ப அழகான சீன் உண்மையிலே. அது அண்ணா சொல்ல அண்ணா சொல்ல அவ்வளோ சந்தோஷம். கதை அவர் சொல்ல சொல்லவே அவ்வளோ உணர்வுபூர்வமாக சொல்லுவாங்க. அதை கேட்க சொல்லவே அண்ணா வந்து பெரிய இடத்துல போய் கண்டிப்பாக நிற்பாங்க, பெரிய இயக்குநராக இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு இருக்குது, உண்மையான உழைப்பு. எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய பெரிய மனசு, பெரிய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே. அண்ணா எப்போதும் ஜாலியாக இருப்பாங்க, அதை தாண்டி வேலையில் வந்தால் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னு போஸ் வைக்கிட்டா மட்டுமே. எல்லாரோடைய வேலையும் ரொம்ப அழகாக வேலை பார்த்து வாங்கிருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு, காரணமே அண்ணா தான். அதே மாதிரி சாய் தம்பி, ஹரிஷ், சாரி, கார்த்தி தம்பி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே பக்கம் சொல்ல உண்மையிலே அங்கேயே இருப்பாங்க, மண்ணில் போடுறது அப்படி தான் இருந்தாங்க. யார் ஹீரோ கேட்டாங்க, தம்பி இருந்தாங்க, அப்போ தாடி ஃபுல்லாக இருக்கும், நாங்களே தாடி வச்சுருப்போம், நாங்களே எங்கள் முகத்தை தேடுவோம், அது மாதிரி தான் முகத்தை தேடுவோம் தம்பி முகத்தையும். அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் ஒரே ஒரு சீன் தான் நடித்தோம். நாங்கள் நடிக்க சொல்லவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. லைவாக இருந்துச்சு படம், அதுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே. இந்த படத்தில் நானும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு போஸ் வெங்கடண்ணா எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். மியூசிக் சூப்பராக இருந்தது தம்பியா, கேமரா சூப்பராக இருந்தது, அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். போன தடவை மாஸ்டர்னு ஒரு படத்துக்காக வந்து முதல்ல மேடை ஏறினேன். அதில் வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒன்று போட்டிருந்தாங்க, முதல் முதலாக ஒரு ப்ராப்ளம் ஏறி மேடையில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை தான் பேச முடிஞ்சு, அவர் பேச முடியல.
இந்த படம் வந்து இயக்குனர் போஸ் வெங்கட் அப்படின்னு சொல்கிறத விட அண்ணன் தான், அண்ணன் தான், அண்ணனுக்காக தான் இந்த படம் பண்ணது. எல்லாத்துக்கும் நன்றி, ரொம்ப ஆல் தி பெஸ்ட். வணக்கம். தமிழ் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. இந்த கன்னிமாடம் படத்துக்கு ஒரு சான்ஸ் அவசியங்கள் டைரக்டர் போஸனுக்கு மற்ற சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் மதன் ஏடியூ எல்லா ஏடியூஸும் ரொம்ப நன்றி. நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். போஸ் சார் அவங்க வந்து ஒரு 9 இயர்ஸாக தெரியும் எனக்கு. ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு 9 இயர்ஸ் முன்னாடி கௌதம் என் ஃப்ரெண்டு அவன் தான் சொல்லியிருந்தான். என்னென்னா ஒரு போஸனுக்கு டேஷ் பண்ண போகிறாரா போய் கதை கேள்றா அப்படின்னா கேமரா பண்ணுறதுக்கு. அப்போ போய் அவர்கிட்ட போய் கதை கேட்டேன், நான் டீ ஷாப்பில் தான் கேட்டேன். அப்போயே எனக்கு தோணுச்சு இந்த கதையை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. 9 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இந்த படம் நான் பண்ணியிருக்கேன் நான். அதில் ஓகே போ சார், தேங்க்ஸ் சார். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, போஸ் நான் இந்த படத்தை நடிக்காத பெரிய விஷயம். எந்த ஒரு நடிகரான ஃபஸ்ட்டு நடிக்கணும்னு தோணும் அவங்களுக்கு, நடிகராக வந்து டேரக்ஷன் பண்ணும்போது. சார் சந்திரன் சார் தப்பு நினச்சிக்காதீங்க. ஆனால் போஸ் இதில் பண்ணவே இல்லை, இல்லை ஒரு கேரக்டர் ஒரு நடிக்கவே இல்லை. அவர் நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே வரல அவருக்கு. ஏன்னா அவருக்கு கம்மிட்டு இருந்தாலும் கூட இருக்க யாராவது கொத்தி போட்டுருவாங்க நடிங்க சார் அப்படின்னு. இதில் நடிக்காத பெரிய விஷயம். இதில் ஸ்ரீராம் கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நியூ ஹீரோ. ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சாயாதேவி ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. ஓகே தேங்க்யூ சார். சார் பிடிச்ச சார் உங்களையும் மெயினாக டைம் ஒரு டேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு வாட்டி ஸ்பாட்டில் வந்து ஏன்னா இது ஒரு 30 நாள் ஒர்க் பண்ண போடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிருந்தோம். என்ன ஒரு 30 டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண, ஒரு 3 செட்டு தான் ஒர்க் ஒர்க் பண்ண, பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஒரு வாட்டி பிடிச்ச சார் உள்ளே வந்துட்டார் செட்டில், ஒரு ஷூட் ரோட்டில் பண்ணிட்டு இருக்கும் போது எவ்வளோ போய் அப்படின்ட்டு நான். ஏன்னா நமக்கு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் காசு போடுறாங்க, ஒரு நிமிஷம் சினிமாவில் வந்து காசு தான் நம்ம, அதை பார்த்து நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். முதலே 30 டேஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அப்போ கூட சொல்ல அவர்கள் சாரி சொல்ல, நான் இப்போ சொல்லிக்கிறேன் நான் சாரி சார். ஆனால் தப்பாக நினச்சிக்கல, மற்ற பிடிச்சு என்ன நினைப்பாங்க தெரியாது. சரி ஓகே தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். கன்னிமாடம் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இந்த மாலை பொழுது ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கதையை வந்து போஸ் வெங்கட் சார் சொல்லும்போது நான் வியந்தேன். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி அவர் அவர் வந்து கதை சொல்லும்போதே நமக்கு வந்து படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அவர் கோபப்படுற சீன் சொன்னாலும் நமக்கு கோபம் வரும், அவர் அழுகிற சீன் சொன்னால் நம்ம கண்களில் ஈரம் கசியும். இவ்வளவு அழகாக கதையை சொல்ல முடியுமா என்று நான் வியந்து, அவ்வளவு அற்புதமாக கதை சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி போஸ் வெங்கட் அவர்கள். அது அதான் அவர் வந்து கதை சொல்லிட்ட பிறகு மைன் கோபி இங்கே சொன்னார் இல்லைங்களா, நான் ஒரே ஒரு சீன் தான், ஒரே ஒரு காட்சி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருக்கீங்களா. அந்த காட்சியை யார் பண்ண போகிறாங்கன்னு நான் 2-3 முறை அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான காட்சி அது, அவ்வளோ ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு காட்சி அது. அதே போல் சகோதரி திருமதி ரோபோ சங்கர் அவர்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது ஒரு முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அன்பை வாரி வாரி வழங்குகிற ஒரு அற்புதமான கேரக்டர் அவங்க. அந்த முரட்டுத்தனமான பேச்சுக்குள்ளார, அந்த நடவடிக்கைக்குள்ளார ஒரு ஆழமான அன்பு இருக்கும் இல்லைங்களா, அப்படி அப்பட்ட ஒரு அற்புதமான கேரக்டர். அதே போல் சுப்பிரமணி அவர்கள் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு 2வது முறை படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் கதை சொல்லும்போதே ஒரு முறை நான் வந்து அந்த படத்தை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அவ்வளவு அற்புதமான ஒரு கதையோட, ஒரு யதார்த்தமான கதையோட அவர் வந்து இயக்குனராக களம் இறங்கி இருக்கிறார். நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் சந்திப்பார். நடிகர் என்பதை தாண்டி ஒரு இயக்குனராக ஒரு பெரிய முத்திரையை இந்த படத்தின் மூலமாக பதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதே போல் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தம்பி ஹரி சாய் மிக அற்புதமான இசையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு புதியவர் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகான ஒரு இசையை கொடுத்துருக்கிறார். அதே போல் இந்த படத்துக்கு பாடல் எழுதுனது எனக்கு ரொம்ப சுகமான ஒரு அனுபவம். இந்த படத்தில் நான் பாடல் எழுதுவதற்கு நண்பர் குமார் ரொம்ப முக்கியமான காரணம். அவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இனிய தருணத்திலே சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரூபி ஃபிலிம்ஸ் ஹசீர் சார், சாரோட முந்தைய படத்தில் நான் ஒரு ரோல் நடிச்சிருந்தேன். சார் பெரும்பாலும் நைட் ஷூட்லாம் வரமாட்டார். ஒரு நாள் வந்து நைட் ஷூட் வந்திருந்தார். அன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான சீன் போயிட்டு இருந்தது, ஃபுல் நைட்டும் அப்படி நின்று பார்த்துட்டே இருந்தார். மறுநாள் காலையில் வந்துட்டு உன்னை ஹீரோ வச்சு நான் ஒரு படம் பண்ணுவேன்னு சொன்னார். அது இப்போ பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். எங்கள் டைரக்டர் போஸ் வெங்கட் சார், அவருக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து என் வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர், ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர்.
காமெடிக்கிட்ட தான் நிறைய சீன்ஸ் இருந்தது நடிக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்பி தரமாட்டாங்க, ஒரு குருவி தடையில் பணம் கைமன்ற மாதிரி தான். ஸோ என்னை நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்கும் எனக்கான சுதந்திரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிண்ணா. எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு டைரக்டராக நிச்சயமாக நீங்கள் பெரிய இடத்துல இருக்க போகிறீங்க, சொல்லாமல் தெரியல. ஆல்ரெடி ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களோட முதல் படத்தில் நான் ஹீரோ நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமைங்கண்ணா. எங்கள் படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சின்ன படமாக தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் பெரிய படமாக இருக்குது, எல்லாருக்கிட்டேயும் போய் ரீச் ஆகிருக்கு, எல்லோரும் கொஞ்சம் மரியாதையாக பார்க்குறாங்க. அது காரணம் வந்துட்டு செண்பகமூர்த்தி சார். செண்பகமூர்த்தி சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வேறு மாதிரி மாறியிருக்கு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அவங்க டீம் அந்த ரஜின் டீம், ராஜா சார், ஆறுமுகம் சார், எல்லாத்துக்கும் நன்றி. நாயகன் ஹரிசாய் நல்ல ஆல்பம் கொடுத்துருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னிட்டாரு, அது படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி கன்னடத்தில் பிஸியாக தான் இருக்கார், இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்லேயும் பிஸியாகிறீங்க பிரதர். விவேகா சார், விவேகா சார் வந்து விவேகா சாருக்கு போஸ் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன கேட்டாலும் பக்கத்துலேருந்து உடனே எழுதி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ சாங்ஸ் நல்லா வந்திருக்குன்னா அது காரணம் விவேகா சார் தான். அப்புறம் ஆல்ரெடி ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணோம், அது பெரிய ஹிட் ஆகிருக்கு, அது காரணம் வந்து ரோபோசங்கரண்ணா. ஸோ அந்த சாங்கை பெரிய ஹிட் ஆனதுக்கு ஹிட் ஆகினதுக்கு உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த படத்தில் ஒரு நல்ல டீம் அமைஞ்சது, ஒரு கேப்டன் நல்லா இருந்தால் டீம் கண்டிப்பாக நல்லா தானே இருக்கும், நல்ல டீம் அமைஞ்சது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பரத் சார் இங்கே இருக்காங்க, பரத் சாரோட காளிதாஸ் படமும் சில்லு கருப்பட்டி படமும் பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. அது காரணம் வந்து பிரஸ் நீங்கள் தான். ஸோ அது மாதிரி இந்த நல்ல படத்தையும் பேச வைப்பீங்க, வெற்றி படமாக்குவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நான் இப்போவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெரிய லெவலில் எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்க டிவோ மூவிஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பிரஸ், பீப்புள், ஆல் தி செலிப்ரிட்டிஸ், கன்னிமாடம் டீம் அண்ட் ஆல் ஆடியன்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப மோஷனல் ஆகிறேன், பட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், நான் அழ மாட்டேன். பட் ஓகே, இல்லை நான் சார், எனக்கு நான் இன்னைக்கு இப்படி நிற்கிறேன்னா எங்கள் போசான மட்டும்தான் காரணம். இந்த ஏன் இந்த கன்னிமாடம் எத்தனை பேருமோ சொல்கிற உண்மை எல்லாருமே டச் பண்ணி சொல்லுங்கள், இட்ஸ் ஒன்லி போஸ் வெங்கட் சார், யாரும் டெனை பண்ண முடியாது. நான் இந்த நேரத்தில் நான் ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்கணும்னு வேண்டிக்கிறேன், ப்ளீஸ் அலோ மீ. சொல்லலாம் இல்லையா? ஸோ கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல, ஐம் சாரி. ஓகே, ஸோ இந்த கதை வந்து போஸ்கர் எனக்கு வந்து ஒரு 9 8 9 இயர்ஸாக சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கதை கேட்டிருக்கேன், இந்த படம் ஜெயிக்கணும், இந்த படம் ப்ளீஸ் எல்லோரும் போய் பார்க்கணும் அப்படின்னா அதோட அதில் சொல்லுவாங்க, எவ்ரி பிளட் வந்து அவரோட சீன், எவ்ரி பிளட் அவரோட டைலாக். ஸோ ப்ளீஸ் அவரோட ஹார்ட் எஃபர்ட்டை ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் சேருங்க. அண்ட் வேறு என்ன சொல்லணும்னா, கம்போசிங்கில் ரொம்ப 4 days கம்போ 4 days வந்தார் சொன்னார், எனக்கு 5 டியூன் வேணும், 4 days தான் எனக்கு டைம், எனக்கு அடுத்து ஷூட்டிங் இருக்குது, ஃப்ளைட்லாம் புக் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு டே உட்காந்தோம், கம்போஸ் பண்ணோம், நல்லா நான் வாசித்தேன், அவள் வாசிக்கும் போதே பார்ப்பேன் அவரை, அவர் மூஞ்சி அப்படியே அழகாக இருக்கும் அப்படின்னு சார், நல்லாயிருக்கு, ஆ முடிஞ்சிச்சு, நான் ரெக்கார்ட் பண்ணியாச்சேன், நல்லாயிருக்கு, ஆனால் இது எனக்கு வேண்டாம், வேறு பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரியே பண்ணி அண்டு கடைசி 4th day தான் வந்து எல்லா டியூன்ஸும் ஃபைனலாக ரெடி பண்ணோம். அண்ட் எங்கள் ரோபோ அண்ணன் வந்திருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ கரெக்டாக நான் பேசும்போது ரோபோ அண்ணன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா முதல் முறையாக ரோபோ சாரை வந்து நான் ஒரு பிளேபேக் சிங்கராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பெருமை எனக்கு இருக்கு. அவர் எனக்கு 3 கால் வாகனம்னு ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு, ஸோ அதுக்கு ஒரு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த, இந்த படத்தில் எனக்கு மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்த போஸ் வெங்கட் சார், த ப்ரொடியூசர் ஹஷீர் சார், இந்த டீம் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் இந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னா இதோட பெரிய டெக்னீஷியன் டீம், அசிஸ்டன்ட் அசோசியேட் டைரக்டர் நம்ம மதன் மாதிரி எல்லாருமே. அண்ட் நான் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம்
இந்த பாட்டு இவ்வளோ அழகாக இருக்குன்னா அதான் அந்த ஃபைனல் ஃபினிஷ் கொடுத்துருக்காரு விவேகா சார் தான், அதுவும் குயிக்காக எழுதி கொடுத்தாரு, அவருக்கு பெரிய பெரிய நன்றி. அண்டு யார் யாருக்கு சொல்லணும், நிறைய லிஸ்ட்டு மைண்டில் இருந்துச்சு, அழுதுக்கப்புறம் எல்லாம் மறந்துருச்சு. ஸோ சாரி, ப்ளீஸ் 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 எங்கள் போஸ் அண்ணனை ஜெயிக்க வைங்க, இது ப்ளீஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கிய ரூபி ஃபிலிம்ஸ் ஹசீர் சார் அவர்களுக்கும், என்னோடய அண்ணன் சாய் சொன்ன மாதிரி அண்ணன் அப்படின்னாலே எப்படி ஒரு ப்ரொஃபைல் மைண்டில் இருக்குமோ அந்த ப்ரொஃபைலுக்கு சொந்தக்காரர் அண்ணன், என் செல்லக்குட்டி அண்ணன் போஸ் வெங்கட் அண்ணன். ஏன்னா அவர் 10 வருஷமாக இந்த கதையை எங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், டே நான் இந்த படம் பண்ணுனா இந்த கேரக்டர் நீ தாண்டா நீ தாண்டான்னு நான் சிரிச்சுட்டு சொல்லுவேன், அண்ணே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளையெல்லாம் பேத்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரை வளர்க்கணும், என் பிள்ளையை வளர்க்கணும், அதனால் நான் வரல, என்னை விட்டுருங்க. நான் இல்லைடா 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இந்த படம் கழிச்சு நான் பண்ணினாலும் இந்த கேரக்டர் நீ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் டயட்டெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அண்ணா சொன்னார், நோ எனக்கு இப்படியே தான் வேணும், நீ அந்த மாதிரியான எந்த ஒரு விபரீத விஷயத்தையும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நான் அதை பண்ணவே இல்லை, இப்படியே தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணிகிட்டே இந்த மாதிரி ஷூட்டிங் வாடானாரு, எனக்கு பதட்டமாயிருச்சு, என்னடா அது திடீர்னு அண்ணன் கூப்பிட்றாரு, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாமல் வா அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும்னாரு. போனோன்னே நம்ம இந்த செவுத்தில் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி கடை கடை கடகடன்னு எல்லாத்தையும் அடித்து விட்டு ஒரு பெரிய ஹெட்லைட் ஒன்று மாட்டினார் என் நெத்தியில், மொத்த ப்ரொஃபைலும் மாறிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்க்ரீனில், ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே நான் தான் பெருசாக தெரிஞ்சிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு என்னோடய கேரக்டர் அண்ணன் அழகாக மோல்ட் பண்ணியிருந்தார். எப்படி வந்து ப்ராமிசிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு அவார்டு இருக்கோ அந்த மாதிரி ப்ராமிட்டிங் ஆர்டிஸ்ட்டுன்னா அது எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும், ஏன்னா எங்கள் அண்ணனோட ப்ராமிட்டிங்கில் அவ்வளோ அழகாக இல்லை நடிச்சிருக்கேன், அது தெரியவே இல்லை எனக்கு. அடுத்த படத்தில் நான் வேறு யாரு கூட நடிப்பேன்னா கண்டிப்பாக நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போவேன், ஏன்னா எங்கள் அண்ணன் சொல்லும் போது அதை காதில் வாங்கி நான் கேமராவுக்கு முன்னாடி நடிப்பேன். அந்த மாதிரியான ஒரு ப்ராமிட்டிங் ஆர்டிஸ்ட் நான். இதே நன்றியோடு அடுத்தடுத்த படங்களில் எங்கள் அண்ணன் படத்தில் மட்டும் நடிக்கணும், நிறைய நடிக்கணும், நிறைய அவர் டைரக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டெக்னீஷியன் க்ரூஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி என்னை அழகாக டேக் கேர் பண்ணாங்க, ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ரோபோ, ப்ளீஸ் ரெஸ்பெக்ட், ஓகே ஐ எம் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, நான் இங்கே பாருங்க திட்டுற வருவேன். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹரி சாய் சொன்ன மாதிரி எங்கள் அண்ணனை ஜெயிக்க வைங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான படம். இந்த படம் வந்து இந்த காதலர் தினத்துக்கு வெளி ஆடியோ ரிலீஸ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுவும் ஒரு காதல் ஜோடி இந்த மேடையில் இருக்கிறோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.